தற்காப்பாத்திக்கிறது இவங்க பண்ண இது கதைக்கு எல்லாரும் உடந்த. அப்ப உங்க வீட்டு பொம்பளையா இருந்த இந்த மாதிரி உடந்தையா இருந்திருக்கா? இது தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அது 52 வயசான கலைத்துறை சேர்ந்த கலைமணி நாட்டி விசாரத பட்ட அரசாங்கம் எனக்கு கொடுத்த. இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, இப்ப எனக்கு இந்த தேசிய கூட சேர்ந்து தேசி தாஸ் பதில் தெரியாம நான் விடவே மாட்டேன். ஏசினா என்னன்னு எனக்கு தெரியும். ஆண்டவன் எல்லா சொத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான், கலையையும் கொடுத்துருக்கான். இந்த குறையும் ஆண்டவன் எனக்கு, ஆண்டவன் தான் நான் குறையே சொல்ல மாட்டேன். பூரா நீங்க பண்ணிருக்கீங்க. அவ தப்பு பண்ணினானா அவ கூட சேர்ந்து உடந்தையா இருந்து பருமையை கொடுத்தது உங்களுக்கு யாரு? பர்மிஷன் கொடுத்து எந்த சட்டத்துல உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க? ஒருத்தங்களை அப்படி கழி ஓட்டு ஓட்டு போடுறது சொல்லலாமா? சட்டத்துல இடம் இருக்குதா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே ஸ்டேஷன்ல ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு விசாரிக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு நடவடிக்கையே எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை போலி வேலை பண்ணியிருக்கு கார்பரேஷன் ஆளுநர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இவளோட கள்ளக்காதலுக்கு துணை போச்சான். இவள் டிரைவர் கூட செட்டு பண்ணிட்டு அத்தனை டிரைவருக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க. அப்ப நல்ல டிரைவர்களாக இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன்டா இப்ப